ஒரு 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 50 ஆண்டுகளுக்கு முன்னால மிக ரொம்பவும் பலரால் வாசிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அதுக்கு அடிப்படையான காரணம் கல்கி என்ற பத்திரிகையில கல்கி என்கிற எழுத்தாளர் எழுதுறது தான். கல்கி எழுந்த இதுல பெரும்பாலானதெல்லாம் அந்த அந்த ரொமான்டிக் ஹிஸ்டாரிசிசம் அந்த 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 அதாவது வரலாற்று புனைவு. வரலாற்று புனைவுங்கிறது தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு அந்த அந்த தமிழ் மக்களுடைய வாழ்வே வரலாற்று அவங்களுடைய சிந்தனையே வரலாற்று புனைவு தான். வரலாற்று உண்மைகளை தேடுறதுல தமிழ் மக்களுக்கு ஆர்வம் கிடையாது. வரலாற்று புனைவுல தான் அவங்களுடைய ஆர்வம் இருக்குது. அதை மிக மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு கல்கி அலைவாசி எழுதினார். அலைவாசி எழுதும்போது நான் கேள்விப்பட்டேன், அது கல்கியில் வரும்போது அது வாரந்தோறும் இலங்கைக்கு போவான். இலங்கையில் அந்த துறைமுகத்தில் இந்த கல்கி எப்போ வரும் எப்படா வாசிக்கிறாங்கிறதுக்காக இலங்கையில் இந்த தமிழ் வாசகர்கள் வந்து காத்து கிடப்பாங்களாம். அவ்வளவு கவர்ச்சியாக அது இருந்தது. ஏனென்றால் தமிழ் நெஞ்சங்களே அந்த புனைவுகளில் தான் அதிக ஈடுபாடு. இந்த கல்கி தன்னுடைய படைப்புகளை தந்த பிறகுதான் இலக்கிய ரசனை வாசிப்பு ரசனை இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்தது. அதுக்கு முன்னாலும் 100 பேர் வாசிப்பா, 200 பேர் வாசிப்பா, 500 பேர் வாசிப்பா. அவர் எழுந்த பிறகுதான் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வாசித்தார்கள். இது ஒரு பெரிய சாதனை. மக்கள் எல்லாம் வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்பு அது ஏற்படுத்தியது. இது கல்கியினுடைய மிகப்பெரிய சாதனை. கல்கியினுடைய சாதனைனா எந்த சாதனை? அவருடைய புனைவு சாதனை. இந்த கல்கி இந்த அலைவசை கல்கி இதழில் திரும்பவும் தொடராக வருவதாக நான் விளம்பரமூலமாக அறிந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் தமிழகத்தையே புரட்டி போட்ட அந்த அற்புதமான புனைவு நாவல் இப்பவும் திரும்பி வரும்போது எனக்கு திரும்பவும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கு.